அனைவருக்கும் வணக்கம். தோழன் முத்துக்குமாரனுடைய நினைவு நாளிலே இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்துக்குமார் என்பது எனக்கான உறவு 88 தொடங்கியது. 1988 புதுக்கோட்டையில் அவர் ஈழத்துக்கு பயிற்சிக்காக செல்வதற்கு முன்பு பல்வேறு தோழர்கள் இங்கே என்னுடைய தொடர்போடு தங்க வைக்கப்பட்டு இங்கே சில பயிற்சி அதற்கான ஆயத்தங்களை அதுக்கு தயாராகலாம் பார்த்து அதுக்கப்புறம்தான் பயிற்சி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் இருந்துச்சு. அதில் புதுக்கோட்டையின் ஒரு இடம், அப்போ இங்கே வந்து தங்கியிருந்தார் முத்துக்குமார். அவர் பயிற்சிக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு 2 இங்கே தங்கியிருக்கணும் வழக்கமாக. அவரோடு வந்து அவருக்கு முன்னாடி வந்தவங்க 2 தங்கியிருந்துட்டு போயிட்டாங்க. அதற்கு அடுத்த செட்டில் அவர் வந்தார், ஆனால் போக முடியல உடனடியாக. கடல் மற்றும் பல்வேறு சூழல் காரணமாக ஏறத்தாழ 6 காலம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு செட்டு இவர் கூட இருக்கும்போதே வந்தாங்க. அவங்களால இங்கேயே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, திரும்பி போயிட்டாங்க. அதில் வந்து இல்லை, இவர் இந்த 6 காலமும் சும்மா இல்லை. மிக கடுமையான, அவருக்கு கொடுத்த பணியை விட மிக கடுமையான பணிகளெல்லாம் எடுத்து செஞ்சார். உடல் உழைப்பு உள்ளிட்ட பணிகள் எல்லாமே ரொம்ப, ஒரு நிமிடம் கூட ஓய்வு பார்க்க முடியாது. அப்போ 17-18 வயது தான் எனக்கும், அவருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு 2 தான் வேறுபாடு. அந்த வயதில் தான் அப்போ பயிற்சிக்கு போகிறது தொடங்குது. அப்போ பார்த்ததுலேருந்து கடைசியாக அவரை பார்க்குற வரைக்கும் அவர்கிட்ட அதே உழைப்பு அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மிக கடுமையான உழைப்பு, மிக கடுமையான அர்ப்பணிப்பு, இது வந்து நம்முடைய இனத்துக்கு தேவை. இன்றைக்கு எல்லாத்தையும் அது இருக்கணும். முத்துக்குமார்ட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அதில் மிக முகாமையான விஷயம் கடுமையான உழைப்பும் அர்ப்பணிப்பும். முழுமையான நேரத்தோட, முழுமையான அர்ப்பணிப்போட, முழு நேரமும் உழைக்கவும் அர்ப்பணிக்கவும் தயாராக இருந்தால் தான் நம்ம தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க முடியும். இன்றைக்கு ஏறத்தாழ 100 ஆகுது இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சியிட்டையும் இருக்குது, ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய கட்டமைப்பு. ஆர்எஸ்எஸ் வந்து கடந்த மாதம் புதுக்கோட்டையில், புதுக்கோட்டை மாவட்ட அளவில் 2 ஒரு பயிற்சி முகாம் போட்டிருந்தாங்க. இந்த ஆண்டு புதிதாக சேர்ந்தவர்களுக்கான பயிற்சி முகாம் ஒரு ஆண்டுக்குள்ளே சேர்ந்துருப்பாங்கள்ல, போன ஆண்டில் 2022 அந்த 1 சேர்ந்தவர்களுக்கான பயிற்சி முகாம். அதில் புதுக்கோட்டையில் நடந்த பயிற்சி முகாமில் 44 அறந்தாங்கியில் நடந்த பயிற்சி முகாமில் 25 கலந்துக்கிட்டாங்க. ஏறத்தாழ 1 3000 செலவானுச்சு. அந்த 3000 அவர்களுடைய சொந்த செலவு. அந்த 44 சரி, அந்த 25 சரி, ஏறத்தாழ 70 இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களோட சொந்த செலவு 3000. அவங்களுக்கான 2 சூழ்நிலை, அங்கே தங்கியிருந்த செலவு, உணவு, உணவுக்கான பங்களிப்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த செலவு. ஆக ஒரு 3000 செலவு பண்ணி ஒரு அமைப்புக்குள்ளே அந்த அமைப்பினுடைய கருத்துக்களை கேட்டுக்கிறதுக்கு, அதனுடைய செயல்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, அது தனக்கான கருத்தியலாக அவன் ஏற்றுக்கிறதுக்காக அந்த செலவு பண்ண தயாராக இருக்கிற மாதிரி 1 அவனை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி இங்கே வந்து அவன் தன்னுடைய காசில் 3000 செலவு பண்ணி அதுக்கப்புறம் நான் செயல்படுறதை எப்படி செயல்படணுங்கிறத கற்றுக்கிட்டு போகிறதுக்கான நிலையை அரசு உருவாக்குது. நம்முடைய அரசியல் அல்ல, நம்முடைய கொள்கைகளில், அதாவது நான் சொல்கிறது தமிழ் தேசியத்துக்காக இல்லை, அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனுக்கு அவனுக்கு அது தேவையான கொள்கையெல்லாம் இல்லை. ஆனால் தன்னுடைய கொள்கைன்னு அதை ஏற்றுக்கிற அளவுக்கு அவனை பழக்கி பயிற்றுவிக்கப்பட்டு அந்த பயிற்றுவிப்பு மூலமாக அவன் இவ்வளோ 1 செலவு பண்ணி அந்த, அப்போ இது வந்து கொள்கையின் ரீதியாக, கொள்கை அடிப்படையில் எவனும் வரது தேவையில்லை. அவனை ஈர்ப்பதற்கான செயல் அங்கே இருக்குது, அதான் இங்கே செய்தி. அந்த மனிதனை ஈர்ப்பதற்கான செயல் அந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்குது. ஏறத்தாழ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. கட்சியில் சேரணும்,
முழு நேரம் ஒரு உறுப்பினராக இருக்கணும், சந்தா செலுத்தணும், அந்த சந்தாலேருந்து மாத சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கணும், இப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த ஈர்ப்பு இருக்கா அப்படின்னா அதில் பாதி சதவீத அளவு கூட இல்லை. அதனால தான் அவர் இன்னும் ஆட்சி செய்த மாநிலங்களில் கூட ஆட்சியை இழந்துட்டே வர்றாங்க. ஆக இன்னொன்று என்னென்னா, அவங்க ஏறத்தால் ஆர்எஸ்எஸ்னுடைய பாதியை பிரதிபலிக்கிற கொள்கைகளையும் வச்சிருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு ஆதரிக்கிறது, இது மாதிரிலாம் இது மாதிரி நிறையா பார்க்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில். அது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அவங்க மக்கள் செல்வாக்கு இழக்கிறது. ஆக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி இந்தியாவே இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வளர்ந்ததற்கு காரணம் வெறும் கொள்கையல்ல, செயல்தான். அந்த செயலை நாம் எப்படி கட்டமைச்சிருக்கிறோம், அந்த செயலை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கிறோம், அந்த செயல் வழியாக எப்படி நாம் புதிய தோழர்களை உருவாக்குறோம், அவர்களை எப்படி பயிற்றுவிக்கிறோம், அவர்களை எப்படி செயல்வழிக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான திட்டமிடல் முத்துக்குமார்கிட்ட இருந்துச்சு. அந்த திட்டமிடலை நோக்கி தான் முத்துக்குமார் தன்னுடைய செயலை விரிவுபடுத்தி தன்னுடைய கைகளை எல்லா தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டை தாண்டி தமிழர் வாழும் நிலம் முழுவதும் கொடுக்குறார் அப்படிதான் சொல்லணும். ஆக ஒரு அகண்ட தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியலுக்கு உட்பட்ட பகுதிகள் முழுக்க பெங்களூர் வரைக்கும், கர்நாடகா கோலார் தங்கவேல் வரைக்கும் இந்த செயல் இருந்தது. இப்படியான செயல் இருக்கக்கூடிய, இப்படியான செயல்திட்டம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய செயல் வீரரை வந்து பார்க்க முடியாது. அதனால தான் முத்துக்குமார் இன்றைக்கு இல்லாமல் போனார். வழக்கமான தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் போல் அவர் இருந்திருந்தார்னா இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்திருக்காது. அவரும் எங்கேயாவது ஒரு நிகழ்வில் எங்கேயாவது நடந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு இருந்திருப்பார். இப்படி அவருடைய செயல் திட்டமிடல் மிகச் சரியாக இருந்தது. அந்த சரியான திட்டமிடலை புரிந்து நாம் புரிந்து கொள்ளவில்லை, எதிரிகள் புரிந்து கொண்டார்கள். அதனாலே அவர் அழித்தொழிக்கப்பட்டார். நாம உருவாக்க வேண்டியது இந்த விஷயம்தான். முத்துக்குமார் விட்டு விட்டு போனதை நாம் தொட்டு தொடர்வதற்கு என்ன செய்திருக்கிறோம் என்ற கேள்வியோடு நன்றி கூறி விடுகிறேன்.